சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறோங்க நாங்க, சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறோங்க நாங்க, சாப்பிட வாங்க நாங்க கூப்பிடுறோங்க, சாப்பிட வாங்க நாங்க கூப்பிடுறோங்க. காய் இருக்கு, பழம்பு இருக்கு, சிறுதானிய வகை இருக்கு, சாப்பிட வாங்க. பண்டை காலத்தீங்க போங்க, அது சரி. நம்ம ஆத்தா பூச்சி காலத்து சமையல் எல்லாம் அங்க இருக்காங்க. தாத்தா பாட்டி உணவு இருக்கு, அம்மா அப்பா இனிப்பு இருக்கு, பண்டிகைக்கு ஸ்பெஷல் இருக்கு, நொறுக்கு தீனி பல இருக்கு, விருந்து மருந்து நிறைய இருக்கு. சாப்பிட வாங்க நீங்க, சாப்பிட வாங்க நாங்க கூப்பிடுறோங்க. கூப்பிடுறோங்க. அறிவியல் கல்லூரியோட மாணவர்கள் கூட இந்த நிகழ்ச்சி துவங்க போறோம். இவர் வந்து கலர் ஏரியாவோட சீனியரா வேணாம், இவர் பேர் சொல்லி கொடுத்து நீங்க மாட்டி விட்டுறீங்க. சீனியர் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க இல்லையா, அவங்க அப்படியே கவர் பண்ணி அட்ராக்ட் பண்ண மாதிரி ஒரு செம்ம டிஷ் ஒன்று. நீங்கள் சொல்கிற டிஷ் வந்து இந்திய உலகம் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கணும். பாயாசம் என்ன சொல்கிறா, நான் சொல்லிக்கிறது அப்படியே சொல்கிறா. பாயாசம் இருக்குல்ல, பாயசம் தான் வந்து வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது ஸ்வீட் ஐட்டம். இந்த பாயசத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணாங்க. டிஃப்ரெண்டாக பண்ணோம்னா இந்த மாதிரி பச்சை மிளகாய் வெட்டி போடுறது. பாயசத்தில் பச்சை மிளகாவா? அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நானே பரவாயில்ல, இதுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணும். அடுத்தபடி அவங்க வந்து தேடுறோம், எப்ப வீட்டுக்கு கூட தேடணும், அவங்க வீட்டுக்கு கூட தேடணும் இல்லையா? அந்த இது சும்மாவே வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் இல்ல, நம்ம வந்து பாயசம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். சின்ன சின்னதா சீனியர் சொல்ற பச்சை மிளகாய் வெட்டி போற அவர் வாய உடைச்சிடலாம். அவர் வாய மட்டும் இல்ல, சரி இது வேற ஏதாவது எலுமிச்சம்பழம் சொன்னியா, அது யாரு? எலுமிச்சம்பழம் ஜூஸ்ல உப்பு அள்ளி கொட்டாம அளவா லைட்டா போட்டு தொண்டையில ஊத்தி அழகா குடிச்சோம்னா தொண்டைக்கு ரொம்ப இதமா இருக்கும், அது இல்லாம பதமாவும் இருக்கும். இதும் பதம் எப்படி என் வேலைக்கு வெயிட் வச்சிடும். ஆனா தேங்க்ஸ்ண்ணா. நேர்களே, நாங்க தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்க வந்து ஒரு கொலகார குடும்பம் பின்னாடி உட்கார்ந்து இருக்கு. பாயாசத்துல பச்சை மிளகாய் போடுவதும் அப்படின்னு சொன்னா உப்பு அள்ளி போட்டு பதமா இதமா போற அளவுக்கு இங்க டீம்ல ரெடியா இருக்காங்க. இந்த இடத்த காலி பண்ணிட்டு நம்ம டக்குன்னு கிச்சனுக்கு வச்சிருவோம். இனிமேலே இந்த மாதிரி புதுமையான முயற்சிக்கு நீ போ, நான் வரலமா சாமி தெரிஞ்சது. இருக்கிறது ஸ்ரீ அம்மன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சித்தோட் ஈரோடில் இருக்கோம். அதோட கேட்ரிங் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி மறுபடியும் அவங்க வந்து என்ன டிஷ்ஷஸ் சமைக்க போகிறாங்க நம்ம பார்க்க போகலாமா தேவா? பக்கா, இப்போ தான் என்னோட ஜூனியர்ன்ற வந்து என்னோட பேரை காப்பாற்றிட்டு. சரி ஓகே, இந்தாங்க உங்களுக்காக நல்லா வச்சுக்கோ. இது எப்படி அவங்க கப்பல் இருந்து அவருக்கு கொடுக்குறேன், சும்மா ஒரு பில்டப் தான். சரி ஓகே, நீங்கள் பேச. ஜெகதீஸ்வரன். என்ன கிளாஸ்? தேர்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் கேட்டரிங் சயின்ஸ். டேய் இங்கே வைக்க வைக்க வா, நீ வா, நீ மாட்டின இது எங்க வாசல். உண்மையா இவன் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் தாடா? சத்தியம் இந்த காலம் மேல சத்தியம் போடுது இல்ல. சரி ஓகே ஓகே, ஓடிராத ஓடிராத. என்ன டிஷ் செஞ்சு கேட்ட போறீங்க? மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சார். மஷ்ரூம் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. ஓகே, அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் மஷ்ரூம் சார், கேப்சிகம் மஷ்ரூம் சாரா பல்பு. சரி சொல்லு. பண்ணாதே மஷ்ரூம், கேப்சிகம், ஆனியன், கிரீன் சில்லி, பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக், சால்ட்டு,
கரி லீவ்ஸ். உப்பு தேவையான அளவுக்கு கரெக்டா? சரி, சமையல் ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம கேஸ் சிரிப்புறது இவ்வளோ பெரிய காமெடி பீஸ். இப்போ என்னை பார்த்து நான் தெரிக்க மாறேன். யார் தேவா இவரு? போடுவாங்க. சரி, ஓகே ஓகே. அது தேவையான இன்க்ரீடியன்ட் அதுக்கு ஆனியன் பேஸ்ட்டு, அப்புறம் டர்மரிக் பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், மூணும் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓ, அப்புறம் அதை பேஸ்ட் பண்ணி லைட்டாக ஆயில் போட்டு, அப்புறம் ஆனியன் மைக் இருக்கா பயந்துட்டேன், ஆனியன் சாத்தே பண்ணிவிட்டு, அப்புறம் லாஸ்ட்டில் அந்த ஃப்ரை பண்ண சரியாக சத்தே பண்ணி எடுக்க வேண்டியது. மாட்டினியா? கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ பிட்டு வச்சுதானே போட்டிக்கு வந்திருக்கேன். அப்படி இன்க்ரீடியன்ஸ் என்னவென்றால் செய்முறை என்பது எல்லாருக்கும். இங்கே வந்து செய்ய தேவையான பொருட்கள் பற்றி ஒரு விளக்கம். சோயா, ஆனியன், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர். ஏன் தெரியுமா அப்படி சொன்னாரு? நீ மறுபடியும் ஒரு கேள்வி கேட்பேன், இது என்னப்பா இது என்ன? அதுக்கு அவன் முதல்ல சொல்லிட்டா, இது இப்ப எல்லாரும் வர வர பாப்பாரு போல் இருக்கு. இல்ல போன ஷோ பாத்துட்டு பாருங்க. மாஸ்டரோட பேர் சரவணகுமார். சரவணகுமார் எந்த இயர்? செகண்ட் இயர். நீங்கள் எங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு கேட்ட போறீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சுதிங்க, ஸ்ரீலங்கன் கிரேவி. ஸ்ரீலங்கன் கிரேவி இந்தியாவில் இல்லையா? போ சுதிங் நேம் சுதி. சோரி சுதி. ஏய், நீ சத்தம் பேசுறதுக்கு இப்படி தான் கேட்டே இருப்போம். சத்தம் சோரிக்க போறீங்களே? சுதிங்க. சரிங்க, அடிக்கிறதா இல்ல? ஓகே, இந்த டிஷ்க்கு என்ன இன்கிரிடியன்ஸ் இருக்கு? உப்பு. நீ சத்தம் பேச முடிக்க போ. இன்கிரிடியன்ஸ் உப்பு. ஓ, நீ பெர்ஃபார்ம் பண்ற நீ ஆயில். ஆ, கடுகு. என்ன பருப்பு அது? கடல பருப்பு, உளுந்த பருப்பு, கடல பருப்பு, உளுந்த பருப்பு, மஞ்சத்தூள், வரமிளகாய், வெங்காயம், தக்காளி, தேங்காய் இல்லையா? அப்போ முக்கியமான தேங்காய் எப்படி சாப்பிட்டு இருந்தா சொல்லிட்டேன். இது எப்படி செய்ய போறோம் சொல்லுங்க. இது வந்து இது நல்லா கட் 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 பண்ணி, இது அதுக்கப்புறம் இது போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆயில் ஊத்திட்டு கடுகு கடலப்பருப்பு போட்டு ஒரு சாத்தியம் பண்ணிட்டு ஆனியன் தக்காளி போட்டு ஓரளவுக்கு வறுத்துக்கிறோம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் இல்லைங்க, தேங்காய் பால் ஊத்திட்டுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு இது பண்ண முடியும். சால்ட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே அஸ்வதி, நிகழ்ச்சியோட அஞ்சு போட்டியாளர்களையும் பார்த்தாச்சு, அவங்க என்ன டிஷ்ஷஸ் கட்ட போகிறாங்க, இன்க்ரீடியன்ஸும் பார்த்தாச்சு. அவங்க கூப்பிட்டு நிகழ்ச்சியோட விதிமுறை சொல்ல வேண்டிய நேரம். இல்லை சீனியர், நீ பழகிட்டு போ, எல்லாமே நீ தான் சொல்லணும். ஓகே, பழகி கொடுத்துருன்னு சொல்லு, செஞ்சு கூப்பிடு. கம் ஆன் கண்டெஸ்டன்ஸ் எல்லாரும் வாங்க, போட்டியாளர் கிடையாது. கம் ஆன், கம் ஆன். ஓகே, என்னடா என்ன சார்? ஓகே, போட்டியோட விதிமுறைகள். ஓகே, போட்டியோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 30 minutes தான். அந்த 30 minutes நீங்கள் டிஷ் செஞ்சுட்டு ப்ரெசென்டேஷன் ரெடி பண்ணி வைக்கிறீங்க. அப்புறம் வந்து ஜட்ஜஸ் வருவாங்க, டேஸ்ட் பண்ணுவாங்க, மார்க்ஸ் போடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே, கவுண்டர் போடலாம் ஸ்ருதி? போடலாம் போடலாம். 5 4 3 2 1 ஸ்டார்ட். கோ. சாப்பிட வாங்க, கூப்பிடுறோங்க நாங்க. சாப்பிட வாங்க, கூப்பிடுறோங்க நாங்க. சாப்பிட வாங்க, நாங்க கூப்பிடுறோங்க. இத்தனை நேரமா அம்மன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட சமையலையும் அவங்களோட சமையல் குறிப்புகளும் கேட்டு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியோட முதுகெலும்பா எங்களோட சப்போர்ட்டா இருக்கிற டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி கார்த்திகேயன் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் சார் கொஞ்சம் சத்தமா வணக்கம் சொல்லலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க, உங்களோட மாணவர்கள் இவங்களோட சமையல் திறமையை பத்தி. சார், இவங்களோட திறமையை பத்தி சொல்லணும்னா சார், ஆங்கரிக்கு நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கண்டென்ட் மட்டும் கொடுக்க சார்.
நல்ல திறமையான பர்சங்க. அவங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம. அவங்க ஆல்ரெடி நேச்சுரலி டேலண்டட்னு சொல்லலாம். அவங்க அந்த அளவுக்கு நம்ம ஒரு இது மட்டும் கொடுத்தா போதும் அவங்க அப்படியே பிடிச்சிக்குவாங்க. டப்புன்னு அந்த கற்பூரம் பத்திக்கிற மாதிரி பத்திக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பத்தி எரிஞ்சிருக்காங்க நினைக்கிறேன். நிறைய எரிஞ்சிருக்காங்க. இன்னும் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளை நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா மக்கள் பசங்களை பத்தி சொல்லணும்னா நல்ல சார் நல்ல கற்பூரம் மாதிரியா. ஆமா சார். ஓகே கதீங்க சார். ஏன்னா நாங்கள் கொடுத்த டிஷ் பார்த்தீங்கன்னா போன டீம் எப்படியும் இந்த டீமும் அதை கொடுத்த டைத்துக்குள்ள டக்குனு அந்த டிஷ்ஷை முடிச்சு டக்குனு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ எங்களோட சில லேட் ஆகுமே தவிர பசங்களாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த பஞ்சுவாலிட்டி எல்லாமே இந்த மாதிரி டிஷ்ஷுனா அவங்களோட நேச்சுரலி டேலண்டட் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹோட்டல் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி டைமிங் இருக்குது. அந்த டைமிங் வச்சு தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ அந்த பங்க்சுவாலிட்டி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது குக்கிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னோட பேர் விஜயகுமார். பொதுகையோட சாப்பிடுவாங்க நிகழ்ச்சி பத்தி பொதுவா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக என்னென்ன டிஷஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து காம்படிஷனும் போது பசங்களுக்கு ஒரு எந்தவாக இருக்கும். பர்டிகுலராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு இப்போ டெவலப்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கப்போ பசங்களுக்கு ஒரு எந்தவாக இருக்கும். ஓகே இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு. ஓகே சார். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வச்சிங்க இந்த ப்ரோக்ராம்க்காக? பொதுவாக வந்து காலேஜஸ் லெவலில் இன்டர் காலேஜ் மீட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்குன்னு பேசிக்காக ப்ரொஃபஷனாக நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஸோ வந்து இல்லை சார் இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்கள் கிராமத்து ஸ்டைலில் பண்ணுங்கள் அப்படின்போது பசங்களுக்கு ஓகே நல்லா நின்றுட்டு சர்ச் பண்ணாங்க. ஏன்னா நம்ம வந்து கொடுக்குறது எல்லாமே இன்டர்நேஷனல் லெவலில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கேட்டரிங்கை பொறுத்தவரை. ஏன்னா ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஸ்டார் ஃபோட்டோஸாக பண்ணுவாங்க. அவனுக்கு பேசிக் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வீட்டில் வில்லேஜஸில் இருக்கும் பட் அவங்கள ரெஃபர் பண்ணி எந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஐட்டம் தான் பண்ணியிருக்காங்க. கலோரிஸ் அதிகமாக இருக்கிறது, அதாவது 4 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. தேவா எஸ் இதெல்லாம் கருப்பா தெரியுது தேவா. கேமராமேன் இப்ப லைட்டே போடுறது இல்ல தேவா. இது கருப்பு இல்ல ப்ளூ கலர். அது ப்ளூ கலர் காரணம் இதான் கருப்பு கலர் காரணம். ஏன் எல்லாம் இருக்க தெரியுது எனக்கு? ஏய் லைட் போலையா? டயலாக் மறந்துட்டேன். கவுண்டர் மோட்ல இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டு கோத்தன் இருக்காங்க. எல்லாரும் கோத்தர் இருக்காங்க. ஓகே गाइस தி கவுண்டர் ஸ்டார்ட்ஸ். 5 4 3 2 2 ரெண்டு நிமிஷம் மோடி மறந்து கவுண்ட் போறோம். 5 4 3 2 2 1 அவர்களோட வருகைக்கு காத்துட்டு இருக்காங்க. ஜட்ஜஸ்க்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அஸ்வதி கூப்பிடலாமா? கண்டிப்பா. போட்டியாளர்களுமே அவங்களுக்கு கொடுத்த இந்த 30 மினிட்ஸ்லேயே அவங்க டிஷ்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ப்ரெசன்டேஷனோட வெயிட் பண்ணிக்காங்க. ஜட்ஜோட வருகைக்காக ஜட்ஜஸ் கூப்பிடலாமா? கூப்பிடலாம். ஓகே நம்ம கூட இருக்கிறது பேபி மேம். அவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் விஸ்காம் டிபார்ட்மெண்ட். வாங்க மேம். நம்ம அடுத்த ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா பியூலா மேம். அவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். வாங்க மேம். கரெக்டாக சொல்லிட்டு 7வது டேக்கில். ஓகே மேடம் வெல்கம் டு அவர் ஷோ. எங்களோட நிகழ்ச்சிக்கு இந்த பகுதிக்கு உங்களை ஜட்ஜாக வரவேற்கிறோம் நாங்களாம் சேர்ந்து. உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தயார் பண்ணிக்கிற இந்த டிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கான மார்க்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். போடுங்களா மேடம்? நிறைய சுட்டு வச்சுருக்கோம் மேடம். முட்டையெல்லாம் போடல, ப்யூர் வெஜ். அந்த கத்தி கூட வெஜ் தான். நைஃப். ஓகே மேடம். நோ வயலன்ஸா? பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஆ மேடம் இப்போ வந்து நீங்கள் உங்களோட டேஸ்ட்டை என்ன மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா இவர்கிட்ட கேட்கணுமா?
ஓகே, இது இது வெஜ் வெஜ் ஆம்லெட். வெஜ் ஆம்லெட் இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? கேரட் பீன்ஸ் யூஸ் பண்ணி. கேரட் பீன்ஸ் ஓகே. சரி, சூரியன் கேட்குறாங்க பெப்பர் அதிகமாக போட்டிருக்கீங்க, ஸோ எதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? பெப்பர் பெப்பர் ஆம்லெட்னா பெப்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும், அதனால் போட்டுருங்க. டிஷோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை. செஃப்போட பேர் சேதுபதி. என்னப்பா இப்படி காப்பாத்திட்டு இந்த பொண்ணு, நான் ஜூனியருக்கு வந்து ரெண்டு மார்க் கம்மி இல்லைன்னு பார்த்தேன். ஓகே சேது மேடம், இது வந்து சேதுபதி சார், செஃப் சேதுபதி செஞ்ச பொட்டேட்டோ ஃப்ரை. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குற மாதிரியா, இப்போ லாக் பண்ண போகிறேன். தம்பி, இது குழந்தைங்க சாப்பிட்ற டிஷ்ஷா பெரியவங்க சாப்பிட்றது? பெரியவங்க சாப்பிட்றேன். கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அதனால பெரியவங்க சாப்பிட்றேன். நீ தப்பிச்சிட்ட, அந்த டேபிளை கேட்டகிலும் நீ வந்து என்ன நோட் பண்ணிட்டு நினைக்கிறேன். அவன் தெளிவாக இருக்கா? ரொம்ப. ஆக்சுவலி ஆனியன் கூட லெமன் வச்சுருந்தீங்கன்னா நல்லா காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு லெமன் வந்துட்டு இது பண்ணிட்டு ஆனியன், அது வந்து உங்களோட டிஷ்ஷோட டேஸ்ட் கம்மியாக இருந்தாலும் அந்த காம்பினேஷன் வந்து உங்கள் டிஷ்ஷை வந்து ரொம்ப தூக்கி காமிக்கும். எப்படி மேம், எப்படி இப்படி பேசுறீங்க மேடம்? சமையல் கிட்ட பக்கம் போகிறதுல இல்லை, ஏன்னா பாத்தியா கஷ்டம் தெரியும். லாஸ்ட் மினிட்ல எலிஞ்சு வள கிடைக்காம போயிருந்திருக்கும், அதனால தம்பி இந்த கேள்வி கேட்க நினைச்சிருப்பீங்க. இப்ப நீங்க கேட்டதால அந்த கேள்வி கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி? பொட்டேட்டோஸ் எல்லாம் இன்னுமே கொஞ்சம் சின்ன பீஸா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? வெறுமனே அரைச்சா வந்துட்டு அது கரெக்டா வந்துட்டு கிரைண்ட் ஆகாது. எதுக்கும் நான் அடுத்த போல நீங்க சொல்றேன் மேடம், நீங்க அந்த மதிப்பெண்களை போட்டுவிட்டு வாழைப்பழம் வாழைப்பழம் மைதா பாக்கவே இல்லையடா, பாக்கவே இல்லைங்க. ஏதோ நடந்துருக்கு, தப்பு நடந்திருக்குது. இன்கிரிடியன்ட்டா யூஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். வச்சிருக்காங்க நம்ம சர்ப்ரைஸ் குடுக்கலாம். நம்மளுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம். சுதி நான் கேள்விப்பட்டேன். அதுதானே சிரிக்கிற மாதிரி மூஞ்சி கோசத்தை கட்டுங்க. பேச பார்த்தலாம் மேடம். இது வந்துட்டு இடியாப்பத்துக்கு கொலாப்பட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆக்சுவலா இடியாப்பம் இப்ப செய்ய முடியலைங்க. நினைக்கிறேன் மேடம், நீங்க
நீ மாட்டிக்குவ சரி தம்பி மாட்டோம் எனக்கு ஒரு கேள்வி கேரட் வந்து எப்படி ரெட்டா இருக்கு டேய் இதுல எங்கயோ பாத்தனே பீட்ரூட் டேய் இதுல எங்கயோ பாத்தனே உன் டேபிள்ல தான பாத்தேன் பாரு தேவா கலர் கலர் கேரட் இது நான் எங்கயோ பாத்தேன் இப்போ நீ எல்லா டேபிள்ல இத பாத்துக்க வெயி அஸ்வதி நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு கடத்துல நின்றுட்டு வாய் உழது என்ன காரணம்னு நிறைய பெப்பர் போட்டது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டா கொஞ்சம் மேடம் நீங்க சொன்னது 100 உண்மை மேடம் நீங்க சொன்னது 100 200% உண்மை இளவரசன் ஓவரால் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி வெரி குட் அதுவும் இல்லாமல் ஒரு சில டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எஸ்பெஷலி வந்துட்டு அந்த ஸ்ரீலங்கன் டிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இது வரைக்கும் நான் அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணதே கிடையாதுட்டு அந்த தேங்காய் பாலில் வந்துட்டு அந்த எல்லாமே ஈக்குவலி பேலன்ஸ்டாக இருந்தது அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இல்லை ஆக்சுவலி தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு குக் பண்ணுறப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 30 seconds விட்டால் கூட அது திரிஞ்சிரும் ஸோ வந்து அது கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்காங்க பசங்க உண்மையாவே வந்துட்டு ஒரு சின்ன வயசுல பசங்க இந்த அளவுக்கு பண்றது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி அந்த சொதி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப அதாவது வந்துட்டு குழந்தைங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பைசி இல்லாமல் நல்ல டேஸ்டாக இருந்துச்சு ஓகே ஓகே ரொம்ப நேரம் சொதியை சொல்லிட்டுருக்கோம் ஓகே மேடம் நம்ம போட்டியாளர்களை கூப்பிடலான் இருக்கோம் கூப்பிடலாமா வாங்க 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 சார் வாங்க சார் சார் அங்கே ரெண்டு பேர் இங்கே ரெண்டு பேர் இங்கே ஒருத்தர் ஸோ தேவா எப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாப்பிடுவாங்க நிகழ்ச்சியில் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் இல்லை ஷெஃப் அந்த மாதிரி தான் ஜட்ஜஸ் வருவாங்க இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்திருக்காங்க அதுவும் மேடம் வந்து பேசி மேடம் இப்போ வந்து பொதுகேடு இந்த இனிஷியேட்டிவ் சாப்பிடுவாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி நீங்கள் ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு நல்ல வெரி குட் ஐடியா ஏன்னா வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அந்த மாதிரி கூப்பிடாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் இது பண்ணுறப்போ வந்துட்டு ரியலி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நாளைக்கு வந்துட்டு எங்கேயாவது ஒரு பெரிய ஹோட்டலில் வந்துட்டு செஃப்பாக இருக்கிறப்ப சொல்லுவாங்க எங்களோட இந்த அளவுக்கு நாங்கள் வந்தது காரணம் பொதுகியோட மோட்டிவேஷன் நீங்கள் வந்துட்டு இது ட்ராப் அவுட் பண்ணாமல் இது மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா நிறைய பேர்த்தோட என்ன சொல்கிறது காலேஜஸில் இருக்கிற செஃப்ஸ் எல்லாமே வந்து உலகத்துக்கு காமிக்கக்கூடிய மீடியா நீங்கள் ஸோ வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் சூப்பர் வெரி குட் ஐடியா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மேடம் ஓகே நிகழ்ச்சியோட முதல் சமையல் இளவரசர் ஜெகதீஸ்வரன் நம்ம வாய் வந்து பஞ்சர் பண்ணது விருது நான் அந்த பேப்பர் போட்டு காரணம் வச்சுக்கிறேன் அடுத்த இளவரசர் செஃப் மணிகண்டன் இல்லைங்க உங்களை கூப்பிடுறேன் அஸ்வதி ரெண்டு சமையல் இளவரசர்களுக்கான பட்டம் கொடுத்தது அப்புறமா அடுத்தது பார்த்தீங்கன்னா சமையல் மகாராஜா ஸ்ரீ அம்மன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட சமையல் மகாராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சரவணன் மாஸ்டர் சோதி சோகியா டேய் நான் நினைச்ச சோதி வா
தேவா ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் ரெண்டு கொடுத்தாச்சு செகண்ட் பிரைஸ் மகாராஜா கொடுத்தாச்சு இப்போ கஷ்டப்பட்டு மீதி பேர்ல சமைச்சிருக்காங்கல டிஷஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு கஷ்டப்பட்டு சமைச்சாங்க நம்மள சாப்பிட்டமா ஏதோ ஒன்னு சரி அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது தரணுமா வேண்டாமா கண்டிப்பா கொடுக்கணும் குடு கொடுத்துலாமாங்களா சார் வாங்க சார் மீன்ஸ் இவங்க வந்து கொடுக்க போறாங்க இவங்க வாங்க போகல ஓகே சர்டிபிகேட்ஸ் இந்த சான்றிதழை வாங்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா செஃப் சேதுபதி சார் உங்க கையில கொடுத்துருங்க ஹெச்ஓடி காட்டியன் சார் அடுத்த சர்டிபிகேட் தருக்காக ப்ரொஃபஸர் விஜய் சார் கூப்பிடுறோம் சார் செஃப் தீபக் அவர்களையும் சர்டிபிகேட் கொடுத்துருங்க ஏப்பா மோமெல்லாம் சவுண்ட் இருக்கு கண்ணெல்லாம் ரொம்ப இனி கலராக தான் இருக்கு ஓகே ஓகே மக்களே நிகழ்ச்சியை இங்கே இந்த நேரத்தில் இதோட முடிக்கிறோம் நிகழ்ச்சியிலிருந்து வெளிப்படுவது உங்கள் சீனியர் தேவராஜ் ஜூனியர் அஸ்வதி என்ன 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 மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சி வந்து சந்திக்க போறோம் நிகழ்ச்சி சாப்பிடுவாங்க 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 சாப்பிடுவாங்க